இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிள் பசங்க ஒன்று வந்து காமிக்கிறது அப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜ்ஜு, இது வந்து நான்வெஜ். க்ரீமினஸ் திக்கில் நேராக மாதிரி இருக்கு, ப்ரௌனிஷ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இது அவங்க சாக்லேட் சாஸ் கூட ஊற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க உள்ள இப்போ எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கும். எவ்வளோ அடியில் இருக்காங்களா? டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 1140 ருபீஸ். மெனுவை நாங்கள் போட்டுக்கிட்டே இருந்தோம், அது வந்துக்கிட்டே இருக்குது, அந்தளவு இருந்தது. தென் யூனிக்காக வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் பார்த்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பர்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பர்கர், அப்படி ரெண்டு வெரைட்டி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மிரட்டலாக இருந்தது. அதில் ஒன்று வெஜ்ஜு, ஒன்று நான்வெஜ்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். உள்ளே போகலாம், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே டூ, ஷாப்பில் வந்துட்டோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்துப்பே நினைக்கிறேன். தென் அவங்களோட மெனு இதுதான், ஐஸ்லாண்டுங்கிறதுக்கு அந்த மாதிரி பாண்டா அது போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் இவங்கள்ட்ட வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த ஃபுட்டி இதில் எல்லாமே டெலிவரி அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடியே போட்டிருக்காங்க. மெனு காட்டுறேன் பாருங்க, பிக் மெனு, ஃபோட்டோவில் எவ்வளோ வெரைட்டிஸ். தென் நிறைய வச்சுருக்காங்க, ஷேக்ஸு, மான்சர் ஷேக்ஸ்லாம் இருக்குது, மோமோஸ், ஸ்டார்டர்ஸ், ஃப்ரைட்ஸு, அது இல்லாமல் காம்போஸ் நிறைய வச்சுருக்காங்க. சரி மோமோஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்தா சொன்னேன்னா ரெட் பர்கர், க்ரீன் பர்கரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பசங்களாம் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் இது வந்து. எஸ் இது மாதிரி அதே மாதிரி தான். தென் இது என்னென்னா கடைசியில் ஐஸ்கிரீம்ஸ், அவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. தென் நானும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும் சொல்லிட்டு ஹோப் மேக்கிங் போயிட்டுருக்கு. உள்ளார வந்தோடனே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபுட்டை. நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஃபுட்டை பார்த்தோன்னே செம்ம டென்ட் ஆகிட்டேன். கலர் கலராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பர்கர், ரெட் பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சராக வந்து சிக்கன் பர்கர். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நானே சுற்றுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பர்கர், இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பர்கரு. ஓகே, ஃப்ரைட் சிக்கன் பர்கர் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரைப்ஸு, ஒரு 4 பீஸ் தராங்க. தென் இட்ஸ் மோமோஸ், மோமோஸ் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 6 பீசஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வெரைட்டி செக் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி பன்னீரில் வாங்கியிருக்கோம், அப்புறம் நார்மல் சிக்கன் வாங்கியிருக்கோம். இதில் வந்து ஒன்று ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து நார்மல் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மோமோஸ் இருந்துட்டுலாம் செம்மையாக இருக்கும். இங்கே இவங்க வந்து எல்லாத்துலேயுமே கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. தென் அப்படியே பிச்சிக்காக தான் வாங்க. எஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ரொம்ப குட்டான ஒரு மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்ரு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் அந்த மாதிரி பைட் பண்ண மாதிரி கெட்டு இருக்கு. தென் ஃபைட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, சீதம் முடி போனால் காட்டுறேன் உங்களுக்கு. யா சிக்கன் பேன் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொத்தம் வந்து இந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ் தான் மேட்ரு எப்போ மோமோஸில், பட் இவங்க அவுட்டில் இருந்து அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணுறாங்க. இது கூட கொஞ்சம் லைட்டாக அவுட்ல ஹார்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது இட்ஸ் கம்பேர்ட் டு திஸ், இது செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படி பைட் வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம ஒரு சட்னி வர கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாஸ். எஸ் சட்னி தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் எனக்கு ரொம்ப தனியாக சாப்பிடும் போதே மோமோஸ் நல்லாயிருக்குங்க. சட்னியோட சாப்பிடும்போது வேறு ஃப்ளேவரில் இருக்கும், பட் இதோட சேர்த்து சாப்பிடும் வெறுப்பான சாப்பிடும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோமோஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துடலாம். தென் வா அந்த இந்த வெளியில் இருக்க அந்த ஃப்ரைட் லேயர் அப்படி தொட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பட் அந்தளவு க்ரன்ச்சினஸ் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போது. எஸ் வா அந்த சிக்கன் பிக்கும் போது தெரிஞ்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. ரியலி ஃபைன். எப்படின்னா தொட்டு பார்க்கும்போது ஃபைனஸ் தெரில, பட் சாப்பிடும் போது அந்த ஃபைனஸ் நல்லாவே தெரியுது நமக்கு. சிக்கன் மீட் சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு ஃப்ரையை சூப்பராக வெந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மைனஸ் யூஸ் பண்ணோம் நம்ம. மைனஸ் வளர்க்கும் கூட ஒரு அல்வா ஃப்ளேவரில் இருக்குது. இதுலேயே ஆசம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். இதில் இது நம்ம எம்டிஆர் சாப்பிட்றோட அது ஒரு டேஸ்ட் தெரியுது. மைனஸ் யூஸ் எடுத்து போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்குமே இவங்களோட ராவா இவங்க பண்ணியிருக்காங்கல்ல அந்த மசாலாஸ், அந்த இதோட ராவா சாப்பிடும்போது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாமே. இல்லை டச் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் மாதிரி தெரியும். பட் சாப்பிடும்போது இந்த கன்சினஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல. ஏன் அவ்வளோ கம்மி ஐட்டம் வந்துருக்கு பார்க்காதீங்க. இது இல்லாமல் ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் இருக்குது. நான் இப்போயே கொண்டு வச்சேன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உருக வச்சிருந்தேன். அதனால் பொறுமையாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டஸாக இது நம்ம எடுத்துருக்கோம். தென் போகர். இது நான் கேட்டேன், என்ன ப்ரோ இது க்ரீன் கலர் இருக்குது என்ன ஃப்ளேவர்னு கேட்டேன். கேக் கேக் பண்ணுறாங்கல்ல, அந்த கேக் யூஸ் பண்ணாங்கள ஃப்ளேவர், லைக் அந்த ஒரு இதுதான் அந்த ஃப்ளேவர் தான் போட்டு கலர் மாற்றுறாங்க. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிங்கிள் பசங்க ஒன்று வந்து கம்மி கிடையாது அப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெஜ்ஜு, இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு. வெஜ்ஜுனா வந்து நம்ம க்ரீன், அதனால் க்ரீன் சாப்பிட்லாம். இந்த உள்ள ஸ்டஃபிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோதுன்னு சொல்லிட்டு கட்லெட்டு வேணும் பன்னீர் கட்லெட்டாக இருக்கும். இங்கே வந்து சீஸு நிறையா இருக்குங்க பா, அப்படியே சுற்றி அப்படியே அடிக்கிருக்காங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே இது உள்ளே வரதா எடுத்து போட்டுட்டு டைட்டாக பிடிக்கும் பர்கர். ஓகே அப்போ தான் சைடில் வராது. அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த ஃப்ளேவர்லாம் வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ரெசிடேட்டில் தயக்கம் இல்லாமல் சாப்பிடலாம் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியல, நாம பன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த உள்ளே இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்பா நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு பைட் கடிக்கும் போது ஒவ்வொன்றா நான் கரெக்டாக பைட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு சீஸு, உள்ளே இருக்க அந்த ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம ஒவ்வொரு பைட்டில் தெரியுது. இந்த சாஸ் உள்ள சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது லைக் இந்த சாஸ் உங்களுக்கு பார்த்து தெரியும். இங்கே வருங்கப்பா, எஸ் நான் அப்புறம் எடுத்துக்காட்டில் தான் வச்சுருந்தேன். உள்ளே இங்கே பாருங்க இந்த பன்னை ஃப்ரை பண்ணியிருக்கிறது பாருங்க லேயர் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் லைக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்பா. இங்கே கீழே அந்த பாருங்க இங்கே தான் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைட் போவே நான் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுனால, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ணதுனால இந்த பேருக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் பர்கரு. எஸ் தூக்கி போட்டுட்டு அங்கே பாருங்க இதோட சஃபிக்ஸ் பாருங்க, மிரட்டது உள்ளே போகும்போது சிக்கன் ஒரு பெரிய பீஸாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. தென் ட்ரை இட்ஸ், நல்ல ஒரு நிறைய ஸ்டஃபிங்ஸில் ஒரு பர்கர். இது எங்கிட்ட பிச்சுட்டு போகாமல் இருக்கணும். இதெல்லாம் ரெண்டுக்கும் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டஃபிங்ஸ் வந்து சேம் தாங்க. பட் உள்ளே யூஸ் பண்ணுறாங்க பேட்டி ஃப்ளேவர் மட்டும் வேறு. ரொம்ப சூப்பராக இருக்குது பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸ்டஃபிங்ஸ் நிறையா இருக்குது, சைஸ் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் பைட் பண்ணி சாப்பிடும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பைட்டில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்ஸ் நீங்கள் வந்து கடித்து சாப்பிடுவீங்க. சிறு இட்லி ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள வச்சுருக்க அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எஸ் இருக்கா அது வேறு ஒட்டிங்ஸ் இல்லை, இங்கே வருங்க சீஸில் ஒட்டிங்ச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸ்டார்ட் வித் மேங்கோ திக் ஷேக்கு. பார்க்கவே சும்மா வேறு மாதிரி இருக்கணும், செம்ம க்ரீமியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிடுவோம், பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது திறக்கிறதுக்கு. எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்க கண்டென்ட் பாருங்க, அப்படியே வெளில ஊற்றிடும் போல அந்த மாதிரி இருக்கு. வா, செம்ம கெட்டியாக இருக்குது. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம க்ரீமி உள்ளில. இந்த ஸ்ட்ரா வந்து உள்ளே போய் வேலை செய்ய மாட்டேது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. எஸ், ட்ரை பண்ணுவோமா. செம்ம கெட்டியா இருக்கு. திக்ஷேக்னால ஒரு ஓவர் திக் தேக் அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளவு கெட்டியா இருக்கு. மகேஷ் பின்னாடி முறைச்சு முறைச்சு பாக்குறான், என்ன ஜீ பண்றீங்க அப்படின்னு. செம்ம திக்ஷேக்ங்க அது. மேங்கோ ஃபிளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதுல. என்ன நீங்க வந்தீங்க அப்படின்னா, சா உடஞ்சிட்டு வெறுமான பாட்டில் குடிங்க, சூப்பரா இருக்கும். ஃபைன், செம்ம ஃப்ளேவர் இது வந்து பார்த்தீங்கன்னா. மேங்கோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது செம்ம ஒரு ஹெவன் மாதிரி வந்து. ஆக்சுவலாக நான் வந்து நார்மல் ஷேக் தான் சொல்லலாம் பார்த்தேன், பட் மேங்கோங்கிற நம்ம ட்ரை பண்ண டக்குன்னு ஸ்ட்ரைக்காச்சு எனக்கு. சரி மேங்கோ சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன், பட் லிட்ரலி ஃபயர். நான் ப்ரௌனிஸ் இருக்குது நம்மள்கிட்ட, இது பேர் சண்டே ப்ரௌனி. சண்டே மட்டும் கிடைக்க மாதிரி கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் சண்டே ப்ரௌனி அவ்வளோதான். யா அப்படியே லவ்வாக இருந்துங்க, டெக்ஸ்சர் தான் வேறு மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரௌனி அடிச்சு தூக்குது, இது நச்சு நிறையா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா. நம்ம ஐஸ்லாண்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். ப்ரௌனிஷ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இது அவங்க சாக்லேட் சாஸ் கூட ஊற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது உள்ளே இப்போ எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன். அடியில் இருக்காங்களா, வா. தென் ஃபலுடா, ஐ திங்க் ஃபலுடா வந்துட்டேன். கிளாஸ் சைஸை பார்த்துறதையும் ஒரு மிரட்டும், ரொம்ப நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் முடிஞ்சு உள்ளே உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதை பார்த்து சிகார் மாதிரி இருக்கு. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னு தெரியும், இட்ஸ் ஃபைன். தென் இந்த லேயர்ஸை பாருங்கள், இந்தியா கொடிக்கால் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், ஒன் டூ மேலே இந்த த்ரீ ஃபோரு ஃபைவ், அதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீமு நக்ஸெல்லாம் ஏகப்பட்டதை போட்டிருக்காங்க, அள்ளி தேய்ச்சி விட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. இதை ட்ரை பண்ணிடலாம். எஸ் டா, மேலே ஒரு ரவுண்டாக இருந்த பால், நினச்சா அது எம்டி பால் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுவுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான், சூப்பராக இருக்குது. இந்த நக்ஸை பாருங்க, தெளிச்சிருக்காங்க நக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாப்பா. எஸ் எல்லாமே போட்டுருக்காங்க, எல்லா நட்சுமே இருக்குங்க. ஓ, வெளில எடுத்து பாருங்க, செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிங் சொல்ல நட்ஸ் தான் நிறையா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே எடுக்கிறது வந்துக்கிட்டே இருக்குது நட்ஸுக்கு. இப்போ எந்த நான் மிஷினும் சரி எல்லா சைடும் எடுக்கிறேன். ஜெல்லிஸ் போட்டிருக்காங்க. எஸ் யா, ஃபலோடா ரவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஹெவன் மாதிரி இருக்கும். அண்ட் சரி ப்ரௌனி இது ஃபலோடா ஐஸ்கிரீம் மேடம் சார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் நிறையா இருக்குது. நான் சாப்பிட சொன்னால் நான் ஓம் சாப்பிட்டே இருப்பேன், பட் நான் மட்டும் சாப்பிடல, மகேஷ் தான் சாப்பிடுவான். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் வரேன் அப்படிங்க. பட் எனக்கு முன்னாடி மகேஷ் இருக்கான், மகேஷ் நான் சாப்பிடுவோம், நானும் சாப்பிடுவேன், சாப்பிட்டே இருப்பேன் ரெண்டு பேரும். எஸ் இந்த பாருங்க, உள்ள ஃப்ளேவரு தெரியுது பாருங்க, இருக்கும் போது டெத்தோரியும் இருக்குது நட்ஸு. இப்போ ஒரு டெசர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்க அவ்வளோதான். ஓகே முடிஞ்சதுப்பா. அப்பா அப்பா பயிரெலாம் குழு 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 குழுன்னு இருக்குங்க. அப்போ அந்த பலுடாவாக என்னங்குது, அவ்வளோ செப்டிங்ஸ் இருக்குது அதில், நிறையா இருக்குது அதில். ஓகேவா, எல்லாம் இருந்தது உஜ்ஜலாக. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல, நார்மலான ஒரு கெஃபேல இருக்க மாதிரி ஐட்டம்னு நினச்சேன், பட் இட்ஸ் குட். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா. பர்கர்ஸ் சொல்ல வேணும் ரொம்ப நல்லா இருந்தது. தென் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், அப்போயே ஃபுட் டேஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். தென் அந்த எஸ்பெஷலி அந்த ஐஸ்லாண்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஸ்லாங்க ப்ரௌனிஸாக இருக்கட்டும், இந்த ஷே அந்த ஷேக்காக இருக்கட்டும், ஷேக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவ்வளோ கெட்டி, அது நீங்கள் ரொம்ப நேரம் கின்னா மட்டும் தான் அவங்களால சாப்பிட முடியும். தென் அப்புறம் வேறு நான் ஃபலுடா நிறைய சப்பிங்ஸ் இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தென் பில் எவ்வளோன்னு சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 1,140 ருபீஸ். என்னென்ன ப்ரைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140, ப்ரௌனி சண்டே ப்ரௌனி வந்து 190, க்ரீன் பன்னீர் போர்கர் வந்து 160, ஐஸ்லாண்ட் ஸ்பெஷல் ஃபலுடா 220,
அந்த மேங்கோ ஷேக் இருக்குல்ல அது 150. தென் மோமோஸ் மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் வந்து அதில் ஃப்ரைடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டோஸ் ரெண்டு வாங்கணும் நம்ம வந்து ஒன்று வந்து 110 ஒன்று வந்து 170 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1,140 rupees ஆச்சு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே தென் ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து லைப்ரரி கார்டன்தோட கட்டேன் சிங்கார தோப்பு இதுதான் சிங்கார தோப்பு டூ இந்த சைடு வந்து சோஃபீஸ் கார்டன் வந்து போகிறோம் நம்ம அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் நடந்து போவேன் நிறையா வட்டி அந்த கேப்லேயே இருக்குது ஆக்சுவலாக. இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு தெரியல அப்படின்னா கரெக்டாக லொக்கேஷன் போனீங்க அப்படின்னா லைப்ரரி இந்த லொக்கேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கூகுளில் நான் முடிஞ்ச பின்மணியோட பார்க்குறேன். ஓகேவா நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் பிளாக் தமிழா அண்ட் மகேஷ்.